விஜய் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லிருந்து முல்லை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய காவ்யா அறிவுமணி இப்போ சீரியல்லிருந்து அதிகாரப்பூர்வமாக விலக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு பதிலாக யார் நடிக்க போகிறா, என்ன காரணத்துக்காக வெளியாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் முல்லையோட ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் உங்களுக்கு பிடிக்கினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போம். இந்த சீரியல்ல விஜய் சித்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் முல்லை அப்படிங்கிற ரோல் இந்த சீரியலில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இப்போது காவ்யா அறிவுமணி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆனால் முன்னாடி விஜய் சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஃபேன் பேஸ் அந்த முல்லைங்கிற கதாபாத்திரம்னா அது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய கேரக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் இவங்கள தான் முல்லை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ காவ்யா அறிவுமணி வெளியில் போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறப்போ சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்க டாக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை காவ்யா அறிவுமணி விஜய் டிவியில் வரக்கிற பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் வைரலாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படிங்கிறப்போ தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் சம்திங் ஏதோ சில ப்ராப்ளங்கள் இருக்குது அதனால் வெளியாகிருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை பிக் பாஸாக இருக்குமோனு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. சரி பார்க்கலாம். அடுத்தபடியாக இவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னும் ஒரு கன்ஃபார்மாக வரல, அன்கன்ஃபார்மாக தான் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரோஷினி பிரியா வந்து இவங்களுடைய இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போகுது. ஸோ கன்ஃபார்மான்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக இருந்தால் சொல்கிறேன். யார் ரோஷினி பிரியானா பாரதி கண்ணம்மாவுடைய முன்னாள் கண்ணம்மா அவங்க தான். ஸோ பார்க்கலாம் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு முல்லை கதாபாத்திரத்தில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.